Green, now we see part 34. So exercise 8.5, 10th sum. D square minus 60 plus 9 of y equal to x plus e power 2x. So in the render terms for this. So PI1, PI2, render make under particular. இது we know already, so the time saving காக ஏற்கனவே எழுதியாச்சு. Twice வந்து ax plus b e power 3x. Now pi1 1 by f of d into x. So 1 by f of d என்ன கொடுத்திருக்கு? D square minus 60 plus 9 into x. Now I take இந்த டெய்லர் சீரீஸ் வந்து நம்ம அப்ளை பண்றோம். திஸ் ஆர் திஸ் இது சமுக்கு தகுந்த மாதிரி வி செலக்ட். You take 1 by 9 outside. So 1 by d squared minus 60 by 9 plus 1. And 9 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த x. Yes. Now this is 1 by 9. You take it to the numerator. 1 plus d squared minus 60 by 9 whole power minus 1 of s into s. இங்க denominator இருக்கிறது இந்த numerator கொண்டு போயிட்டோம். அப்போ அதனோட ஹோல் பவர் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். சோ இந்த இது வந்து அப்ளை பண்றோம். 1 பிளஸ் எஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு ஒரு ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா வரும். சோ 1 பை 9. Here you are using this alternatively plus minus so 1 next minus ரெண்டு டம் இருக்கிறதுனால பிராக்கெட் போட்டுக்கலாம் பை 9 அடுத்தது பிளஸ் x ஸ்கொயர் d ஸ்கொயர் மைனஸ் 60 பை 9 ஹோல் ஸ்கொயர் 1 மைனஸ் x பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் x கியூப் எட்சட்ரா உள்ள கொண்டு நமக்கு தேவையில்லை இருக்கிறது Again differentiate பண்ணா 0. So no need to take second order derivative, no need here. So இது மட்டும் first order derivative மட்டும் எடுக்கிறோம். Be careful, இந்த minus உள்ள கொண்டு போயிடணும். So minus into minus plus 6 by 9 d of s. I am taking s inside. இங்க கொண்டு வந்துட்டோம். D squared no need, அது ஏன் சொல்லி explain பண்ணியாச்சு. Then பிளஸ் ஹியர் ஆல்சோ நோ நீட் அட் ஆல் ஏன்னா டி ஸ்கொயரு அதுக்கு ஹோல் ஸ்கொயரு தென் 2ab இதெல்லாமே தேவையில்லை டி மட்டும் வேறவர் டி ஃபைல் அதை மட்டும் எடுத்தா போதும் தென் தட்ஸ் ஆல் இதெல்லாம் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் தேவையில்லை அதான் உள்ள கொண்டு வந்துட்டோம் ஸோ 1 பை 9 எக்ஸ் பிளஸ் இதை கேன்சல் பண்ணால் 2 பை 3 x order differentiator 1. So equal to 1 by, I take 1 by 9 inside. So x by 9 plus 2 by 27. Isn't it? X into x by, so 1 into x, x by 9, 1 into 2, 2 by 27. Next you have to find PI2. இந்த செகண்ட் டம் இருக்கு இல்லையா தட் யூ ஆர் டேக்கிங் ஸோ 1 பை எஃப் ஆஃப் டி இதெல்லாம் ப்ரீவியஸாக ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த மெத்தட் இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் வரும் இல்லையா தட் ஒன் 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் 60 பிளஸ் 9 இன்டு இ பவர் 2 எஸ் இந்த 2 என்ன பண்ணுவோம் இங்கே சப்ளீட் பண்ணணும் 1 பை டி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் என்ன வரும் 4 மைனஸ் 6 இன்டு டியோட வேல்யூ 2 plus 9. இந்த மெத்தட் எல்லாம் வந்துடக்கூடாது. இது வந்து 1 பை ஃபார் காஸ் அண்ட் சைன். காஸ் சைன் வந்து வந்தா மட்டும்தான் ரீப்ளேஸ் டி ஸ்கொயர் பை மைனஸ் டி பவர் 2 இயர் ஸோ 1 பை இங்க என்ன வரும் 9 பிளஸ் 4 13
13 minus 12 is 1 by 1 is, so e power 2x. So this is equal to e power 2x. So now the general solution, y equal to c ax plus b e power bx plus pi1 in it. X by 9 plus 2 by 27, then pi2 e power 2x. Now we check the answer. A plus bx e power 3x plus x by 9 plus 2 by 27 plus e power 2x. Such an easy sum. Very simple. The repeat on a complementary function is it. Then, இங்க 1 by f of d x, இதுல 1 இந்த டெய்லர் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இத 1 னு மாத்திட்டு இந்த ஃபார்முலா, இங்க மைனஸ், இங்க ரெண்டுமே மைனஸ் ஆனா எல்லாமே பிளஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்தா ஆல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். இங்க x னு வந்தா d மட்டும் எடுத்த போதும். இங்க x ஸ்கொயர் னு வந்தா d ஸ்கொயர் எடுக்கணும். x னு வந்தா ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்த போதும். அப்புறம் இது ஆல்ரெடி வீணும். Thank you.